வட்டி மறு அப்படிங்கிற புத்தகம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேர்டன் வந்துட்டு ஒரு தொடரா வந்துட்டு இருந்திருக்கு, ஒரு கட்டுரையா வாரங்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. அதற்கப்புறமா இந்த புக்கை வந்துட்டு ஒரு தொகுப்பாக பண்ணி விகடன் வந்துட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதின ராஜமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய முன்னரை பத்தி பார்த்தோம்னா இவர் வந்துட்டு ஜோக்கர், குக்கு, ஜிப்சி இந்த மாதிரி படங்கள்ல இயக்கியவர் தான். இந்த புத்தகம் வந்துட்டு இவர் படங்கள் இயக்கிறதுக்கு முன்னாடி தொடரா எழுதின ஒரு தொடர், அதற்கப்புறமா இது புத்தகமா வெளிவந்திருக்கு. சரி, இந்த புத்தகத்தை பத்தி பார்த்தோம்னா இந்த புத்தகம் ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை பத்தி பேசுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்துல புதுசா எதுவுமே இருக்காது, நம்ம பல விஷயங்கள் எல்லாமே பார்த்ததா இருக்கும். ஆனா நம்ம பார்த்த ஒரு கண்ணோட்டத்துல இருந்து ராஜமுருகன் அவர்கள் வந்துட்டு வேற ஒரு கண்ணோட்டமா நமக்கு கொடுக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி ஆங்கில இருந்து தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவர் 360 டிகிரியில பாக்குறாரு, எல்லா சைடும் பாக்குறாரு. அதை நம்ம பண்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ராஜமுருகன் அவர்கள் இந்த புத்தகத்து மூலம் நமக்கு புரிய வைக்கிறாரு எப்படி மனிதர்களை பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க தவறோம், அந்த மாதிரி விஷயங்களை இந்த புத்தகத்துல ராஜமுருகன் பேசுறாரு. புத்தகத்தோட முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி அப்படிங்கறதுல இருந்து தொடங்குது. அதற்கப்புறமா இவர் ஈழம் பேசுறாரு, காதல் பேசுறாரு, நட்பு பேசுறாரு, அவருடைய காதல்கள் பத்தி பேசுறாரு, உறவினர்கள் பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான பல விஷயங்கள் இந்த கட்டுரைகள் மூலமா தொட்டுட்டு போறாரு. இந்த புத்தகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்ல அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள், ஆனா இவர் வந்துட்டு நமக்கு புரியற மாதிரி அதை எளிமையா சொல்லிட்டு போயிடறாரு. நல்ல பெரிய பிலாசபிய கூட ரொம்ப சின்ன விஷயங்கள் மூலமா நமக்கு கடத்திடறாருன்னு நினைக்கிறேன். அதான் இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ராஜமுருகன் இருக்காரு இல்லையா, அவருடைய உறவினர்களை பத்தி நிறைய பேசுறாரு. நம்மளுமே நம்ம இப்ப ஒரு நம்ம ஒரு விசேஷம் ஏதாச்சும் ஒரு திருவிழா அந்த மாதிரி எல்லாம் யாரோ ஒருத்தர் அந்த விசேஷத்தையோ ஒரு திருவிழாவையோ முன்னாடி வந்து நடத்துவாங்க, ஆனா நம்ம அவங்கள பத்தி நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். எல்லா விசேஷமா இருக்கட்டும், எல்லா திருவிழாக்களும் ஏதோ ஒரு ஆள் வந்து முன்னாடி எல்லாருமே நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம பார்க்க மறந்த மனிதர்களை பத்தி இந்த புக்ல அவருடைய உறவினர்களை பத்தி நிறைய பேசியிருக்காரு. உங்களுக்கு சினிமா இந்த மாதிரி புத்தகங்கள் இது மாதிரிலாம் ஆர்வம் இருந்துச்சு வச்சுக்கலாம், இந்த புக் படிக்கிறது மூலமா உங்களுக்கு பல படங்கள் அறிமுகமும் பல கவிஞர்களுடைய அறிமுகமும் இந்த புத்தகம் மூலம் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்க இந்த கட்டுரைகள்ல அந்த படங்களை கோட் பண்றதா இருக்கட்டும் இல்ல அந்த கவிதைகளை கோட் பண்றதா இருக்கட்டும் அதெல்லாமே மிக அழகா இருக்கும் இந்த புத்தகத்துல. அவருடைய காதல் கதையை வந்துட்டு கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு மிக அழகா சொல்லியிருப்பாரு. எல்லா பல காதலிகளோட பெயர்கள் எல்லாமே கீர்த்தனா அப்படின்னு ஒரு பேர் வச்சு பல இடங்கள்ல அவருடைய வாழ்க்கையில் நடந்த இடங்கள் எல்லாமே ஒரு கோவியை கொடுத்து இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பா. அதுவும் இந்த புத்தகம் நல்லா இருக்கும். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண முடியாம இருக்கலாம், உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தோணலாம். அது ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால சில இடங்கள் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தோணலாம்னு நினைக்கிறேன். மத்தபடி இதில் இந்த புத்தகத்துல உங்களுக்கு நிறைய கனெக்ட் பண்ணிக்கிற முடிய மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். இந்த புத்தகத்தை படிக்கும் போது அந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்துல ராஜமுருகன் அவர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான புரிதலை அதிகப்படுத்த முயற்சி செய்யறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் படிச்சு முடிக்கும் போது அது உங்களுக்கு கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கைக்கான நம்ம வாழ்க்கையை பார்க்கிற விதமா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கைக்கான புரிதல் எல்லாமே ஒரு கொஞ்சமாச்சும் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து விகடனால வெளியேற்றப்பட்டிருக்குது, நீங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. நிச்சயமா நீங்க இப்பதான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த நடை எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும். கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு சிறந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியும் முதலும் அப்படிங்கிற புக்கை பத்தியான விஷயங்கள் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தான் நீங்க வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.